Hello friends, welcome back to EducentTech YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல காணப்படக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எவ்வாறு ஹைட் பண்ணலாம். சோ ஹைட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எங்களுக்கு எவ்வாறு திருப்பி ஷோ பண்ண முடியும் என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது போல பயனுள்ள பல வீடியோக்களை பார்க்க மறக்காம என்னோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சோ என்னோட நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் இல்லை ரெண்டு ஃபோல்டர்ஸ் காணப்படுது. ஸோ இதில் ஒரு ஃபோல்டர்ஸ் எம்டியாக தான் இருக்குது. அடுத்த ஃபோல்டரில் ரெண்டு ஃபைல்ஸ் காணப்படுது. ஸோ ஃபைல்ஸ் காணப்படக்கூடிய ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை எவ்வாறு ஹைட் பண்ணலாம், அதோட வெளியில் எம்டியாக இருக்கக்கூடிய ஃபோல்டர் எவ்வாறு ஹைட் பண்ணலாம் என்பதை முதல்ல பார்க்கலாம். வாங்க முதல்ல கம்ப்யூட்டர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் காணப்படக்கூடிய இன்புட் டிவைசஸ் அண்ட இந்த ஃபைலில் மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். கீழே ப்ராப்பர்ட்டிஸ் போய் ஜென்ரல் ஆப்ஷனில் கீழே ஹைட் என்பதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை ஓகே கொடுங்க. ஸோ இந்த ஃபைல் ஹைட் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீண்டும் இங்கே மேலே காணப்படக்கூடிய மை டாக்குமெண்ட்ஸ் என்பதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோல்டர் எம்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டர் எவ்வாறு எங்களுக்கு ஹைட் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயும் திருப்பி நீங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ப்ராப்பர்ட்டிஸ் போய் இதுலேயும் ஜென்ரல் ஆப்ஷனில் காணப்படக்கூடிய ஹைட் என்பதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை ஓகே ஓகே என்பதை கொடுங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டரை நாம் ஹைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹைடாக இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எங்களுக்கு எவ்வாறு வியூ பண்ணலாம் என்பதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இதை வியூ பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலில் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் என்பதை கிளிக் செஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் என்பதை கிளிக் பண்ணி இதில் வியூ என்பதை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹைடன் ஃபைல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் என்பதில் ரெண்டாவது காணப்படக்கூடிய சர்க்கிளில் டிக் பண்ணிக்கோங்க. ஷோ ஹைடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் என்பதை டிக் பண்ணி அப்ளை ஓகே கொடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மை டாக்குமெண்ட் அண்ட் ஃபோல்டர் அதோட இதில் காணப்படக்கூடிய இன்புட் டிவைசஸ் அண்ட் ஃபைல் இது ரெண்டும் ஷோ ஆகிறது உங்களுக்கு இதில் பார்க்கலாம். ஸோ மீண்டும் இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இதில் காணப்படக்கூடிய ஹைட் என்பதை கிளிக் பண்ணி அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுங்க. ஸோ இதே முறையில் இங்கே காணப்படக்கூடிய மை டாக்குமெண்ட் என்பதிலே மவுஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இதுலேயும் ஹைட் என்பதை அன்டிக் பண்ணுங்க. இப்போ அப்ளை ஓகே ஓகே என்பதை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வியூ ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த முறையில் உங்களுக்கு எந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வேணுமானாலும் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணும்போது உங்கள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வேறு யாரும் பார்க்காம அதோட பாதுகாப்பாக வச்சுருக்க இந்த முறை உங்களுக்கு பின்பற்ற முடியும். ஸோ இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.